ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நீ செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னோடய அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து அதை நல்லா ஒரு அளவு எப்படி சொல்கிறது, ஒரு இதாக எடுத்துக்கிறவங்களும் சாதாரணமாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை அதையே வந்து கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்கிறதுனால நம்ம விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இருப்பேன். ஆனால் அந்த பையன்கிட்ட வந்து அவனோட பிரச்சனையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இவன் மாதிரி ஒரு பையன் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து எதையுமே உடனே கேட்டுற முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்லேயும் வந்து இந்த மாதிரியான அவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எதையுமே வந்து டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து நான் அந்த பையனை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து மர சண்டேவே வந்து வந்தான். வந்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே வந்து அவனை பற்றி சொல்லி வச்சுருந்தனால அம்மா சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோடய சிஸ்டரும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவனுக்கு அதுக்கப்புறம்தான் வந்து நல்லா பேச ஆரம்பித்தது. எங்கள் வீட்டோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான் அந்த பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவன் வந்து கண்டிப்பாக என் சிஸ்டருக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த பையன்கிட்ட எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நிறைய ஒரு குழப்பங்கள் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே நிறைய வந்து ஒரு போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு 1 மந்த்து எப்போதும் போல் ஆஃபீஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமிங்கில் என்னென்னா, ஒரு நாள் வந்து என்னையும் அந்த பையனையும் மட்டும் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஒரு விசிட்க்கு போக சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவனும் பைக்கில் வந்து இங்கேருந்து போனோம். போனதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, எங்கேயாச்சும் வெளில ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, இங்கே நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பையன்கிட்ட பேசினேன். இது மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே சொன்னேன். உடனே, என்ன சார் நீங்கள் போய் என்கிட்ட இது மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் நீங்கள் கேளுங்க உங்கள் மனசில் பட்டதை, என்னால் ஏதாச்சும் ஹெல்ப் ஆக பண்ண ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோடனே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், இல்லை ஒன்றும் இல்லை, இது மாதிரி என்னோடய சிஸ்டரை நீ மேரேஜ் பண்ணிக்குவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் உங்கள் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் அப்படின்னதுக்கு, என்னோடய சிஸ்டரை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? ஏன்னா உங்கள் சிஸ்டருக்குள்ளே பிரச்சனை மாதிரி தான் என்னோடய சிஸ்டருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்களோட ஒரு இதை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இது ஒரு சிஸ்டருக்கு இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் எங்கள் ஃபேமிலிலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம வந்து அவங்கவுங்களோட ஒரு லைஃப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக எல்லா குடும்பத்துக்குமே ரெண்டு குடும்பத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எனக்கு புரியுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே வந்து சரி சம்மதித்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலிக்கிட்டேயுமே அவங்கவுங்க பேசணும் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நமக்கு சம்மதம், ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்களுக்கு சம்மதமாங்கிறது தெரியணும்ல. அதனால வந்து அதுக்கப்புறம் அம்மா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் 2-3 பேர் வந்து போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேசினாங்க. எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய சிஸ்டர்கிட்ட வந்து நான் பேசினேன் போயிட்டு, இது மாதிரிமா நல்ல பையன் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் கேட்டா, என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு ஏதோ உனக்கு நான் ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி நீ என்னோடய லைஃப்பை வந்து இப்படி மாற்றுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடைய தான் வந்து நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் கேட்டால், அதுக்கப்புறம் சரி நீ டைம் எடுத்துக்கோ, உனக்கு எது கரெக்டாக படுதோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து, சரி ஓகே நான் எனக்கு சம்மதம்
ஆனால் வந்து அவங்க வந்து என்னை வந்து ஏதோ ஒரு இதுக்காக பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்க விருப்பம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த பையனை ஃபோன் அடித்து வர சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பேசணும், பேசினதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆணுச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இதானுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேரேஜை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேரேஜ் டேட்ஸ் வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, ஒரு வீட்லேயே வந்து சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெண்டு என்கேஜ்மெண்ட்டையுமே வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நடந்துச்சுன்னா, 3 மாதம் கழித்து வந்து ஒரு நல்ல முகூர்த்தத்தில் வந்து 1 வாரத்துக்கு வந்து முன்னாடி வந்து எங்கள் மேரேஜ், அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அவங்க மேரேஜ் இப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டு மேரேஜும் ஒரே டைமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுனால எல்லாம் பெரியவங்களாம் சொன்னதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதேமாதிரி நல்லபடியாக மேரேஜ் நடந்துச்சு. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, நல்லபடியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு ரெண்டு பேரும். நானும் அதாவது என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்டுமே ஒரே ஆஃபீஸில் தான் அந்த பையனுமே வேலை பார்க்குறோம். இப்போ ஒரு வீடு கூட வந்து ஒரு லோனில் வாங்கியிருக்கோம், நல்லபடியாக இருக்கோம், ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.